ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் அவங்க ஏஜே பேசுகிறேன். எல்லாம் அப்படி இருக்கீங்க, ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்னடா ஆச்சு, பல மாதம் பல வருஷம் கழிச்சு வந்திருக்கியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், நான் என்னத்தை சொல்வது, எல்லாம் அந்த மாதிரி தான் கைஸாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட கேம்குள்ள வந்து பார்த்திங்கன்னா எவால்யூஷன் உட்பக்கர் இது இன்றைக்கடா வந்துச்சின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அது வந்து ரொம்ப நாள் முன்கூட்டியே ஆச்சு. நான் முன்கூட்டியே நான் வீடியோ எடுத்துட்டேன், பட் அதை வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை போடுறதுக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு சோம்பேறி இதை தான் நான் ரைட்ரா சே. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 25,000 டைமண்ட் வெற்றாத்தலை அப்படிங்கிற மாதிரி காப்ப பண்ணிட்டு வந்துட்டோம். ஏ கரீனா கம்பா கொடுக்குறேன்டா அந்த மாதிரி. இனிமேல் நம்மளோட இதில் பயங்கரமான டாப்அப் பண்ணி பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதே மாதிரி நீங்களும் டாப்அப் பண்ணுமன் தயவு செஞ்சு வேண்டாம். ஓகேவா, நான் டாப்அப் பண்ணுறேன்னா அது என்னோடய காசு, நான் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட காசில் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட இஷ்டம் இருந்துச்சுதுன்னா டாப்அப் பண்ணுங்கள். அண்ட் வீட்டில் உள்ள அப்பா அம்மா காசையோ யாரு காசையோ எடுத்து தயவு செஞ்சுலாம் டாப்அப் பண்ணி அப்படி தான் கேம் ஆடணும்னா அவசியமே கிடையாது. நான் என்னோடய காசில் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களோட காசில் பண்ணிக்கிடுங்க, சரியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எவால்யூஷன் அந்த சாரி கைஸ், அது பேர் என்ன, உட்பெக்கர். அந்த உட்பெக்கர் ஸ்பின் பண்ணுறதுக்கு என்னை வச்சு 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 செஞ்சால் இந்த கரீனா டிவிடி பையோ டிவிடின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுங்க ஓகேவா. என்னதுன்ட்டு அந்த டிவிடி பையில் நான் என்னெல்லாம் செய்யணும் இப்போ பார்த்திங்கன்னா, கொடுத்ததே ரெண்டு ரெண்டு வாட்டி கொடுப்பாங்க ஐஸ். அதாவது நீங்கள் எம்டனே இப்போ தான் கொடுத்தான், ஏண்டா அதுக்கு அந்த உட்பெக்கர் கொடுக்க வேண்டியதுண்டா, ஏன்டா எவ்வளோ டைமண்ட் தான்டா பிடுங்குவீங்க, ஏண்டா இருந்தால் பிடுங்கிக்கிட்டே இருப்பீங்களா கொண்டா கொண்டா கொண்டான்ட்டு. ஏஸ், இந்த மாதிரியான பொழப்பு பார்க்குற இந்த டிவிடி பைய கரீனா, பத்து வேட்டை போய் ரைட்டு ஓகே விடுங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன் போட்டு அந்த உட்பெக்கர் நம்மளுக்கு வந்து கிடச்சி விட்டது. ஆனால் அந்த உட்பெக்கர் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இன்ஸ்டாலே எல்லாம் ஸ்டோரி போடலான்னு பார்த்தேன், பட் இன்ஸ்டாலையும் போடுறதுக்கு போட்டிருக்கேன் ஓகேவா. அதனால நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் உடனே தெரியணும்னு நினச்சிங்கன்னா கீழே இன்ஸ்டாகிராம் இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இந்தளவுக்கு சூப்பராக வசனம் பேசியோ குமார் அப்படின்ட்டு இந்த டெய்லி வீடியோ போடேன், டெய்லி வீடியோ போடணுன்னு தான் இந்த அது என்ன நியூ இயரில் இது பண்ணேன். பட் நியூ இயர்லேருந்து ஒரு 10 நாள் ஆச்சு, 10 நாள் கழித்து தான் நான் வீடியோவே போடுவேன். அப்போ பார்த்துக்கிடுங்க என்னோடய ஒரு ஐயோ ஐயோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இனிமேல் டெய்லி வீடியோஸ் வரும்னு நம்புகிறேன், நினைக்கிறேன் கண்டிப்பாக வரும். முடிஞ்சளவுக்கு உங்கள் லெவன்த் சப்போர்ட் மட்டும் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு இந்த அந்த பாடுறா ஒரு கிருக் போய் சும்மா சுற்றி வீடியோ போடுறான்டா சும்மா அப்படியே பாருங்கடா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னிங்கன்னா நானும் அப்படியே ஜாலியாகிடுவேங்க இஷ்டக்கேவா. நம்ம இன்னும் கொஞ்சம் அப்படியே டாப் பண்ணி அப்படியே சுற்றி நான் எடுத்தால் நீங்கள் எடுத்த மாதிரி தான், ஸோ ஓகேவா எல்லாருமே எடுத்த மாதிரி தான். அதனால் ஜாலியாக பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க என்னோடய சொத்து அடகு அது என்ன என்னோடய சொத்து பத்து என்னோடய சாமா லொட்டு லுஸ்க்கு எல்லாத்தையும் அடகு வச்சு உட்பெக்கர் மேக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு உங்களால் முடிஞ்ச லெவன் சப்போர்ட் மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும். நான் என்ன கேட்குறேன் உங்ககிட்ட, வீடியோ பாருங்கள், உங்கள் 4-5 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதான். சார் ரைட் ட்ராம் அப்ள அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸ்பின் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இதை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன், அந்த டோக்கன்ஸ். அந்த டோக்கன் இது பண்ணி நம்ம மேக்ஸ் பண்ணுறதுக்கு டோட்டலாக எவ்வளோ டைமண்ட் ஆகுனா போக போக பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 25,000 டைமண்ட் பக்கம் டாப்அப் பண்ணியிருந்தோம், 24,900 பக்கம் டைமண்ட்ஸ் இருந்திருக்கும். நான் எவ்வளோ டாப்அப் பண்ணேன்னா ஒரு 13K பக்கம் ஓகேவா. அந்த மாதிரி நீங்கள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு வேண்டாம், உங்கள்கிட்ட கையில் காசு இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வேண்டாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாத்தையுமே நம்ம அப்படியே எவால்யூஷன் மேக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போடுற கங்க்ராச்சுலேஷன் லெவல் 3, கங்க்ராச்சுலேஷன் லெவல் 4 போடுங்கடா, அடுத்த கங்க்ராச்சுலேஷன் இங்கடா வந்துட்டேன்டா, கங்க்ராச்சுலேஷன் லெவல் 5, அதுக்கப்புறம் வேறு கங்க்ராச்சுலேஷன் இங்கடா இந்தா ஓகே, அதுக்கப்புறம் கைஸ் கங்க்ராச்சுலேஷன். இப்போ தான் கைஸ் அந்த எவால்யூஷன் அந்த உட்பெக்கரோட ஒரு புது அவதாரமான அது இருக்குது. அண்ட் லெவல் 7 போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 600 டோக்கன்ஸ் தேவையாம். ஏ என்னடா கரீனா பயலுக இப்படி பண்ணுறீங்களேடா, எங்களை போட்டு சம்பவத்துக்கு மேலே சம்பவம் பண்ணிங்களே, நானும் நெஞ்சிட்டு ரைட்டாக என்ன செய்ய போய் எல்லாம் ரோலிங் ஆகுது ரைட்டு வாக்கே, அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்தால இங்கே போய் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு 75 வாங்குவேன். அண்ட் மறுபடியும் பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து தொடர்ந்து அதை வாங்கிக்கிட்டே இருப்பேன். எப்படி என்னோடய சொத்தெல்லாம் போகுது பார்த்திங்களா, சை வருத்தமாக இருக்குது. பட் எனக்கு அந்த உட்பக்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது நான் ஒரு ஒன் டாப் பிளேயராக இனிமேல் நான் வந்து எப்படி யார மாதிரியா ரூ கேப் மாதிரி ஒன் டாப் அடிக்கலாம் நினச்சி இந்த உட்பக்கர் ஸ்பின் எடுக்கிறேன். என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ரைட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்தால ஸ்பின் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஓகே ரைட்டராக வந்து மேக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா போச்சு எவால்யூஷன் அந்த வந்துருச்சு கைஸ். இங்கே போயிட்டு கோவான் அப்கிரேடில் பார்த்தா டே அடா பாவீங்களா டே, என்னடா எவ்வளோ டைமண்ட்ரா கேட்பீங்க டே, டிவிடி பேசோ
கை சதா இவனுங்க அந்த 25,000 டைமில் கண்ணால் பார்த்துட்டானுங்க. மொத்தமே அவன்கிட்ட இருந்து கறக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க என்னோட அக்கௌண்ட்டுக்கு மட்டும் ஏதோ மாயமந்திரம் செட் பண்ணிட்டானுங்கன்னு நினைக்க அந்த கரீனா பாய்ஸ் சொன்னேன் ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சேர் ரைட்ரா நீங்களா நானும் பார்த்துருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டேன் கைஸ். கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு டோக்கன். அடே அடே யாரா நீங்கள் ஷோ பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டா மறுபடியும் போய் ஒரே ஒரு பெட்டியை மட்டும் வாங்கி ஓப்பன் பண்ணுவான் என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பெட்டியை மட்டும் வாங்கி ஓப்பன் பண்ணுவேன். பார்த்தா அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 டோக்கன் பக்கம் கிடச்சிருவோம் மை காட் பைசாப் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்பெக்கரில் போய் அப்கிரேடு அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா பாடிக்கடிக்கா அடுங்கடக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவால்யூஷன் உட்பெக்கரோட அந்த எமோட்டு சீரீஸாலுமே பார்க்குறேன். பயங்கர மேசிவான ஒரு எமோட்டு. இந்த மாதிரிலாம் எடுத்து வீடியோ போடணுன்னுச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. டிஎன்லே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் அக்கௌண்ட்டுமே நம்ம தான் வச்சுருக்கோம். ஓகேவா, அதோட கலெக்ஷன் வேணாம்னு சொல்லுங்கள், நம்ம சூன் கூடிய சீக்கிரம் போடணும். அண்ட் ஓகேவா, இதான் கைஸ் நம்மளோட அந்த எமோட் கலெக்ஷன். சீரீஸாலுமே அந்த எமோட்டு ஒரு பயங்கரமாக ஒரு தட்டாலட்டியாக இருந்துச்சு. அதாவது நம்ம எடுத்துகிட்டு இப்படிலாம் அப்படியே ஒரு கேமுக்குள்ளே போய் அப்படியே போடும்போது சீரீஸாலுமே பயங்கரமாக இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் போய் எக்யூப் பண்ணிட்டு டாட்டா பை பைன்னு போய் படுத்து தூங்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஓப்பியான வீடியோவில் மீண்டும் வந்து பார்க்குறேன். டாட்டா பை பை கைஸ், லவ் யூ.